எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை நியூவாக பார்த்துட்டு இருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம கிட்ட 100க்கும் அதிகமான நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன் செல் மேட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பார்சல் சர்வீஸ்லேயும் வாங்கிக்கலாம், கொரியர் சர்வீஸ்லேயும் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் என்ன சர்வீஸ் உங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நாங்கள் ஷிப்பிங் பண்ணி வச்சுடுவோம். ஃப்ளவர் சீட்ஸ் கிவ்அவேல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. அவங்களோட நேம் டீட்டெயில்ஸ் நான் வந்துட்டு இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். சீட்ஸ் கிடைக்காதவங்க வருத்தப்படாதீங்க, இன்னும் அடுத்தடுத்த கிவ்அவே நான் கொடுத்துட்டே இருப்பேன், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நீங்கள் சீட்ஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை கொஞ்சம் பிகினர்ஸும் பார்த்துட்ருக்காங்கங்க, டெரஸ் கார்டன் பிகினர்ஸ். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பாட்டிங் மிக்ஸ் போடுங்க மேடம், எங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு ஐடியா எதுவும் இல்லை, ஸோ நாங்கள் வந்து அந்த மண் கலவையை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்பில். பாட்டிங் மிக்ஸ் வந்து 2 டைப்பாக பண்ணலாங்க. நான் 2 டைப்புமே என்ன அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோ வந்து செண்பகப்பு போட்டேன் இல்லைங்களா, அப்போ என்னதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி பூத்துருந்தது இல்லைங்களா, இன்னொரு ஒயிட் கலர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஒயிட் கலரும் வந்து பூத்துது. சரி, உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அதை இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் செண்பகப்பூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு சாண்டில் அண்ட் எல்லோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது என்கிட்ட இல்லை, இந்த 2 கலர் தான் என்கிட்ட இருக்குது. அது கிடைச்சாலும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இதோட ஃப்ராக்ரன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க, இந்த பிளான்ட் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணும்போது நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நாங்கள் கொக்கோ பிட், இந்த கார்டன் சாயில், இந்த மாதிரி நிறைய வந்து இந்த ட்ரீ டைப் மாதிரி வைக்கிறோம் இல்லைங்களா, 18x8 கொடி காய்கறிக்கு, பழமரத்துக்கெலாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஒரு மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும், அது ரொம்பவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன டிப் தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த காஞ்சி போன இலைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம டெரஸ் கார்டன்லேயே நம்ம க்ளீன் பண்ணும்போது நிறைய இலைகள் கிடைக்கும். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது மரம் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து சில இலைகள்லாம் உதிர்ந்து போகும் இல்லைங்களா. அந்த மாதிரி காஞ்ச இலைகளை நம்ம அந்த க்ரோபாக்காக இருக்கட்டும் இல்லைனா வாட்டர் கேனாக இருக்கட்டும், ஒரு போர்ஷன் வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். இதை ஃபில் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறோமோ அதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பாட்டிங் மிக்ஸ்லேயே வந்துட்டு அந்த கேன் ஆர் க்ரோபேக் வந்து ஃபில்லான மாதிரி இருக்கும் உங்களுக்கு. டேஸ் ஆக ஆக நம்ம கீழே போட்ட அந்த தலைகளும் வந்து மக்கி நம்ம செடிக்கே வந்து மேன்யூராக கிடச்சிடும். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேங்க மேம், இல்லைன்னா நான் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கேன், நான் போய் வெளியிலலாம் இந்த மாதிரி இலையெல்லாம் என்னால் கலெக்ட் பண்ணிட்டு வர முடியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, வீட்டில் நம்ம எப்படியும் வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, நம்ம வந்து அந்த வெஜிடபிள் கம்போஸ்ட் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இதெல்லாம் ஒரு இடத்துல வச்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து சம்மர் டைம் தானே, நீங்கள் யூஸ் பண்ண இப்போ ஒரு பீட்ரூட்டு துருவுறீங்க அப்படின்னா அதோட ஸ்கின்னை வந்து அப்படியே காய வச்சுடுங்க, இல்லை வாழைப்பழ தோல் இருக்குன்னா அதை நீங்கள் அப்படியே காய வச்சு வைங்க. இந்த ஒரு ஆரஞ்சு பழத்தோல், இந்த மாதிரி என்னென்ன இந்த வெங்காயம் உரிக்கும் போது அதோடது, இந்த மாதிரி என்ன இருந்தாலும் சரி நீங்கள் அதை வந்து நல்லா சம்மரில் இப்போ வந்து நீங்கள் காய வச்சிட்டிங்க அப்படின்னா ஆடி சீசனுக்கு ரெடி பண்ணும்போது இந்த வேஸ்ட்டை மட்டுமே ஒரு இதுவாக ஒரு போர்ஷனாக நீங்கள் கீழே போட்டு அதுக்கு மேலே பாட்டிங் மிக்ஸ் போடலாம். அப்படி போடும்போது பார்த்திங்கனாலும் உங்களுக்கு பாட்டிங் மிக்ஸோட கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் இதில் வந்து கீழே கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சிடலாம். நான் சொன்ன ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸில் அது வந்து மக்கி உங்கள் செடிகளுக்கு வந்து உரமாக கிடைக்கும். இதுவே நீங்கள் வந்து இந்த தேங்காய் நாரில் இருக்கிற அந்த இதுவோ இல்லை அப்படின்னா கொக்கோ பிட்டோ கூட ஒரு சிலர் ஒரு போர்ஷன் அதை போடுறாங்க, ஆனால் அந்த மாதிரி போடும்போது அது உங்களுக்கு செடிகளுக்கு வந்து எந்த ஒரு சத்துமே கொடுக்காது. நம்ம வேணால் மேலே வாட்டர் ஊற்று எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா அதை ஒன்றும் ஸ்டோர் பண்ணும் இல்லையா வெளியில் அனுப்போம், இவ்வளோ தான் கொக்கோ பிட் பண்ணும். அதே மாதிரி பாட்டிங் மிக்ஸ் மண் போடுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரைன் ஹோல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. புது பாட்டாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி அதிலலாம் அந்த ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து 1:1:1, ஒரு பங்கு வந்து கார்டன் சாயில், அப்படி இல்லைன்னா ரெட் சாயில், ஒரு பங்கு கொக்கோபிட், ஒரு பங்கு வர்மி கம்போஸ்ட், இது மூணுமே ஈக்குவலாக எடுத்துக்கங்க. இது கூட நீம் கேக் ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒரு கைப்பிடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அசோஸ்பைரிலம், சூடோமோனோஸ், ட்ரைகோடெர்மா வரிடி, இதெல்லாமே சும்மா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் மண் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 20 kg அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா
ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போதும். ஐ மீன் ஒரு 10 kgனா 1 ஸ்பூன் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. இதை நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேரழுகள் பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கும். அதே மாதிரி நிறைய நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கம் வரும். இந்த மாதிரி மண்கலவை ரெடி பண்ணி ஒரு 1 வீக் நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம க்ரோபேக்கில் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் இப்படி ரெடி பண்ணணும் இம்மீடியட்டாக க்ரோபேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. மினிமம் ஒரு 10 டேஸ் வந்து ஃப்ரீ விடுங்க. அப்போ தான் நிறைய நுண்ணுயிர்கள் வந்து இதில் பெருக்கம் வரும். உங்கள் கிட்ட கவுடங் மேனூரு கோட் மேனூர் இருந்ததுன்னா கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பங்கு கொக்கோபிட், 2 பங்கு வர்மி கம்போஸ்ட், 1 பங்கு கார்டன் சாயில் அப்படி இல்லைன்னா ரெட் சாயில். இது கூடயும் 1 கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு, சூடோமோனோஸ் ட்ரைகோடெர்மா வரடி, நாசோஸ்பைரிலா எல்லாமே கலந்துக்கலாம். நான் சொன்ன 2 மெத்தட்லேயுமே பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணலாங்க. ஆனாலும் இந்த 1:1:1 அப்படின்றது எனக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சு. இல்லை உங்களுக்கு 2:2:1 அப்படிங்கிறது ரிசல்ட்டு கொடுத்துருந்தா நீங்கள் அதையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் காட்டியிருக்கிற மாதிரி மண்ணை முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே இப்படி கிளறி விட்டுட்டு அந்த கல் இந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பொல பொலன்னு வரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணி அதுக்கப்புறம் க்ரோபேக்கில் போட்டிங்க அப்படின்னா தான் அந்த ரூட்ஸ் வந்து ஈஸியாக கீழே இறங்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கார்டன் சாயில் வந்து அந்த ரூட்டை வந்து டைட்டாக பிடிச்சிடும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ரோபேக்கில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளான்ட் வந்து வைக்கலாம். பிளான்ட்டு நம்ம நாற்று விட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை எடுத்து வைக்கலாம். அது எப்படி நாற்று விடுறது, எப்படி அதை எடுத்து வைக்கிறது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து எப்படி வாட்டரிங் பண்ணணும், எப்படி பாட்டிங் மிக்ஸ் பண்ணணும், எப்படி ஃபஸ்ட்டு நாற்று விடணும் அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் வந்து பிகினர், ஸோ எங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவும் இனிமேல் வந்து இதை பேஸ் பண்ணி போடுறேன். ஆடி சீசன் வந்து நீங்கள் வீடியோ பார்த்தே ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் செடிகளை வளர்க்கலாம். மாடி தோட்டத்தில் உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த அடினியம் பிளான்ட்டோட சீட்ஸ் தான் நான் வந்து சீட்ஸ் கிவ்அவேல கொடுத்துருக்கேன். ஸோ என்ன கலர்னு எங்களுக்கு தெரியாது, மிக்ஸ்டு கலர் தான். ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர் பண்ணுவோம். க்ரோபேக்ஸாக இருக்கட்டும், ஃபெர்டிலைசர்ஸாக இருக்கட்டும், நம்ம ஆஃபர் பண்ணுவோம். அந்த ஆஃபரை நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடி சீசனுக்கு முன்னாடி ஆஃபரை யூஸ் பண்ணி குறைஞ்ச விலையில் எல்லாமே நீங்கள் வாங்கி அந்த ஒரு ஆடி சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் கொடுக்குற ஆஃபர் கண்டிப்பாக 1 டே ஆஃபராக தான் இருக்கும். ஸோ அந்த 1 டேயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த டேஸ் நாங்கள் அந்த ஆஃபர் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். அடினியம் பிளான்ட் இல்லாதவங்களும் எங்களுக்கு வந்து அடினியம் பிளான்ட் வளர்க்கணும்னு ஆசைங்க. ஸோ சீட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் நாங்கள் ஷேர் பண்ணுறோங்க. அடினியம் சீட்ஸ் எப்படி போட்டால் நல்ல ஜெர்மினேஷன் கிடைக்கும் அப்படின்ற மெத்தடையும் நான் வர வாரத்தில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஸோ நான் கம்மிங் வீக்கில் வந்து அந்த வீடியோ ரெடி பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் சீட்ஸ் இன்னும் 2-3 டேஸில் அனுப்பிச்சிடுவோம். அடினியம் சீட்ஸ் போட தெரியாதவங்க மட்டும் நீங்கள் அதை அப்படியே பத்திரமா எடுத்து வைங்க. என்னோடய வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அந்த செடிகளை வந்து வளர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து அடினியம் சீட்ஸ் போட்டால் ஜெர்மினேஷன் வரமாட்டேங்குது, ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் நான் சில டிப்ஸோடு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து செடி அழகாக ஹெல்த்தியாக கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறேன். நாம் தரையில் பிளான்ட் வைக்கும் போது பெருசாக எந்த கேரிங்கும் தேவையில்லைங்க. ஆனால் மாடித்தோட்டத்தில் வைக்கும் போது ஒவ்வொரு ப்ரொசீஜரும் பார்த்து பார்த்து பண்ணணுமா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் ஆஃபராக ஆடி சீசன் ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை பற்றி சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.